மஞ்சுமெல் பாய்ஸ். மலையாளம் சினிமா என்ன சொல்லுதுன்னா, ஒர்க் ஃபார் த கண்டென்ட் அண்ட் த ஆடியன்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ அப்படிங்கிறத மலையாளம் சினிமா திரும்ப திரும்ப சொல்லுது. அது வந்து பார்த்திங்கன்னா பிரேமாலு, பிரம்மயுகம், இன்றைக்கி வந்து மஞ்சுமெல் பாய்ஸ். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு கொடைக்கானல் போகிறாங்க. அந்த ட்ரிப்பில் ஒரு கோவைக்குள்ளே போய் ஒரு பஞ்சாயத்து ஆகுது. இவ்வளோ தான் மேட்ரு, கோகை வேறு எதுவுமே இல்லை. நம்ம குணாக்கு கமல் சாருக்கு வந்து இதோட ஒரு பெரிய ட்ரிபியூட் இருக்க முடியாது. இது நெஜ ரியல் லைஃப் சம்பளம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டோட ஒரு பிட்டு வந்து வரும். அந்த பிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தேட்டரே அப்படியே சும்மா அதிரி புதிரி ஆகுது. கமல் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை, இந்திய சினிமாவுக்கு இல்லை உலக சினிமாவுக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதும் வந்து இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். மேக்கிங்க ஏதாவது சிதம்பரம் ஷௌபின் அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 நாளுக்கு மேலே அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த இடம் செட்டு, எந்த இடம் வந்து நிஜ கோகை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு அந்த ஆர்ட் டைரெக்ஷன் வந்து அவ்வளோ சின்சியராக இருக்குங்க. அந்த ஜாகிரஃபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேவோட ஜாகிரஃபியெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்ற சீன்லாம் வந்து உள்ள ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. சாரி, ஸ்பாயிலர்ஸ் தான், வேறு வழி இல்லை, சொல்லி ஆகணும். ஏன்னா அது சொல்லினா உங்களுக்கு வந்து இந்த படத்துடைய விஷயங்கள் தெரியாமல் போயிடும். அந்த ரெக்கவரி, அந்த லைட்டிங்கு, சினிமட்டோகிராஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா என்ன கதை கண்ணுகளில் வச்சாரா, குச்சியில் குச்சியில் உள்ளே விட்டாரா, எப்படி இந்த மனுஷன் வந்து இந்த இந்த ஷாட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அவ்வளோ அத்தன்டிக்காக அது வந்து டிஐலிருந்து அந்த கலர் கரெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோகைனா கோக மாதிரியே இருக்கும். பயமாக இருக்கும் நமக்கு அப்படியே உள்ள அது போகும்போது நமக்கு அஜ்ஜோ என்ன இருக்குதோ அப்படின்ட்டு. அதாவது கதைகளை தேடணும் நம்ம. அதுதான் வந்து மலையாளம் சினிமா திருப்பி சொல்லுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு கதை, ஒரு ரெகுலரான ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை ரேப் பண்ணி அதை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணி ஆடியன்ஸை பார்க்க சொல்லி போட்டு துணிச்சு அவன் பார்க்கலன்னொன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் செட்டில்ன்றோம். அது கிடையாது. கதையை சின்சியராக தேடி, அதோட சின்சியராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி, அதோட சின்சியராக ஷூட் பண்ணி, அதோட சின்சியராக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்து வைக்கப்படுற எந்த படமும் ஆடியன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ். இது வந்து மலையாளம் அங்கே கேரளாவில் ஓடலை, தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு படம் பெருசாக. ஏன்னா அவ்வளோ சின்சியராக படம் எடுத்திருக்காங்க. போய் உட்காந்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்வெட் அண்ட் பிளட்டு ஊற்றிருக்காங்க. இருக்கிற ஒரு கேரக்டர் கூட சும்மா நின்றுருக்க மாட்டான், அப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்க மாட்டான். கிட்டத்தட்ட ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காவாசி படம் வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 30 பேருக்கு அந்த கேமரா நகுந்துகிட்டே இருக்கும், டயலாக்ஸ் இருக்கும், மாறி மாறி அந்த கான்வர்சேஷன்லாம். இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம படமாக பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குது, பட் இது ஸ்கிரிப்டாக எழுதி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லைனா ஏன்னா ஒரு மாதிரி கும்பலாயிரும், 10 பேர் பேசினாங்கன்னா கும்பலாக அடிக்கும், என்னென்ன புரியாது. பட் அதுக்குள்ளே பிரித்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அதுக்குள்ளே கதையை மூவ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே லேயர்ஸ் வைக்கணும்ல. உள்ளே போய் அந்த மாற்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், என்ன கடவுளுங்குவான், பள்ளிமலையில் வந்து கீழே உட்காந்துட்டு சொல்லுவான். திருப்பி எல்லாம் ரெக்கவர் ஆகி வரும்போது ஒரே ஒரு ஷார்ட் தான் வச்சுருப்போம் அப்படி. அப்படியே முருகா ஓம் முருகா அப்படின்றது பள்ளிமலையோட ஷார்ட் ஒன்று வச்சுருப்போம் அப்படி. கடவுளை நம்பாதவனையும் கடவுள் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடுறார் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஒரு நட்பு, உண்மையான நட்பு அப்படிங்கிறது நீ வந்து அதில் பதாளத்தில் போய் மாட்டிக்கொண்டாலும், உன்னோட மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் மாட்டிக்கொண்டாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நண்பன் வந்து உன்னை மீட்டு வந்துடுவான் அப்படிங்கிறதுக்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு லேயர் உள்ள இருக்குது. சரி, இது நிஜ கதை தான், ஆனால் வந்து இதை போர்ட்ரே பண்ணியிருக்க விதம் அப்படிங்கிறது அவ்வளோ யதார்த்தமாக பியூட்டிஃபுல்லாக. அந்த 2006 அந்த பீரியட் அப்படிங்கிறப்போ அப்போ இருந்த ஃபன்னுங்க. அப்போ செல்ஃபோன் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, சும்மா காயின் பாக்ஸு ஃபோன் தான், சும்மா அந்த ரீல் கேமரா தான். அதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபேஸ் இருந்தது. ஏன்னா நம்ம இந்த 90s கிட்ஸுக்கு பூரா வந்து நாஸ்டாலஜியாக போய் நின்றுது. அந்தளவுக்கு அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக, அதை சொல்கிறேன்னே, மேடப்பாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக கட்டியிருக்காரு. அதுதான் பியூட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படங்க. ஷோபின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிப்பு நடிச்சு, அதெல்லாம் எப்படிங்க பரவா ஃபிலிம்ஸ், அதாவது காமெடினா பண்ணுற அப்படி, ஹீரோவாக பண்ணுற அப்படி, ப்ரொடக்ஷன் பண்ணுற அப்படி, திடீர்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கைதட்டில் வாங்குற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் சினிமா மேல் கொண்ட வெறி அப்படின்னு தான் நினைக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெறி இல்லைன்னா, அந்த பேஷன் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஹியூஜ் ரிஸ்க். இதெல்லாம் இப்படி ஒரு கதையை எடுத்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் இது என்னென்னா மனசார இல்லை நல்ல கதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அந்த கொடைக்கானலோட பிரம்மாண்டம் இருக்குல்ல. இப்போ கொடைக்கானல் போனால் மொக்கையே அதாவது இடத்துல வந்து நம்மளுக்கு ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் தப்பு சொல்லலை, பட் சில படங்கள் சொல்கிறேன் நான், மொட்டையாக அது அந்த கொடைக்கானலோட அழகையை ரொம்ப சில படங்கள் தான் இப்படி காமிச்சிருக்குது. அந்த பாறை வந்து அங்கேயே தான் நின்றுருக்குது, குணாக்கே அங்கேயே தான் இருக்குது. பட் எவன் யூஸ் பண்ணான், எவனுமே பட்டது இல்லையே.
ஆனால் நம்ம அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பண்ணி அதை பார்க்குறப்போ அந்த மலையுடைய மிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டீப் ஆகுது நமக்கு. ஏன்னா அது அவங்க சொல்கிற எல்லாமே உண்மை. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குணா பாறை அப்படிங்கிறது இன்னைக்கு குணா பாறை, இதுக்கு முன்னாடி வந்து டெவில்ஸ் கிச்சன். அது கமல் சார் போய் உள்ளே கயிறு கட்டி இறங்கும் போது நான் பேசியிருக்கேன், நான் வந்து சந்தான பாரதி ஐயா கிட்ட வந்து பேசியிருக்கேன் நான். அது வந்து கயிறை கட்டி கீழே இறங்கணும், உள்ளே அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு இறங்கணும். 1994 உள்ளே அவங்க இறங்குறப்போ அந்த குணா ஷூட் பண்ணுறப்போ இறங்கி கீழே வந்து 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் கிடையாது, இதில் குளிர் வேற இருக்கும். கரெக்டாக டைமிங் பண்ணி உள்ளே இறங்கி ஷூட் பண்ணிவிட்டு கேமரா உள்ளே இறக்கி எல்லாம் இவர் அசிஸ்ட் பண்ணுவார் கமல் சார். அப்புறம் உள்ளே போய் ஷூட் பண்ணி அப்புறம் இழுத்து மேலே வரணும். டெவில்ஸ் கிச்சனில் போய் இவர் சமையல் பண்ணியிருக்கார், பாட்டு பண்ணியிருக்கார் கமல் சார். எதுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னா இதுக்கு தான் பண்ணணும். ஏன்னா அது குணாக்கேவாக மாறி அதையை வச்சு அதை இதாகி ஒருத்த வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து ஒருத்த வந்து டூர் போய் அங்கே ஒரு சம்பவம் ஆகி அதை இன்ஸ்பயர் ஆகி ஒருத்த வந்து படம் எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. கமல் சார் அப்படிங்கிறவர் எங்கெங்கெல்லாம் சினிமாவை அஃபெக்ட் பண்ணி லைஃப் அஃபெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அந்த மனுஷன்லாம் வேறு, உண்மையாலுமே வந்து சொல்கிற அது வேறு ரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப ப்ரௌடாக வெளில வருவீங்க. ஏ செமையாக நம்மளை மதித்து ஒரு படம் எடுத்திருக்காயா, செமையாக நம்மளை வந்து நம்மளை கொண்டாடியிருக்காயா, ஆடியன்ஸை கொண்டாடுவீங்க படத்தில். எங்கள் ஆடியன்ஸ் வெளில வரும்போது பெருமையாக வரல, ஏ நான் இந்த படம் பார்த்தோம்டா அப்படின்ட்டு வந்து பெருமையாக சொல்லலாம். அந்த படம் தான் வந்து இந்த மஞ்சுவல் பாய்ஸ். தயவு செய்து சப்டைட்டிலோடு இருக்குங்க, எல்லா பக்கமும் ஓடுது, போய் தயவு செய்து வந்து பாருங்கள். பைதவே இது என்னோடய பிராண்டு ரோட் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்டு பண்ணுறேன், அதில் வந்து ட்ராப் ஷோல்டர் டீ. இதை வந்து 349 ரூபாய்க்கு விற்கிறேன். ஒரு 1500 ரூபா டிஷர்ட் வந்து என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டிக்கு வந்து பண்ணி விற்கிறேன். பியூர் காட்டன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரேட் ரெட் லேபிள் யான்லேருந்து எடுத்து பண்ணி பண்ண காட்டன் டை, எல்லாமே எக்ஸ்போர்ட் டை போட்டு பண்ணுறேன். வாங்குறேன்னா வாங்க, ஒரு 14 கலர் இருக்குது. இது மட்டும் இல்லை, மற்ற ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு அந்த லிங்க்கு வரும், இல்லைனா அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷாப் அப்படின்னு அந்த ப்ராடக்டோட லிங்க் வரும், கிளிக் பண்ணுங்கள், வாங்குங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ்ங்க, இப்போ தான் வளர்கிறேன், சப்போர்ட் பண்ணிங்கன்னா பெரிய விஷயமாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டமில்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.